குண்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே ஃபேட்டா இருக்கும்னா நம்ம தேடுறது ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான் ஃபேட் பர்னர்ஸ். ஃபேட் பர்னர்ஸ் ஃபேட்டை பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? பீக்ல இருக்க ஃபேட் பர்னரை வாங்கி ஒரு ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணலாம். இங்கே பேட் போயிருக்கு. ஜிம்மில் வந்து எனக்கு ரொம்ப கலாய்க்கிறாங்க. இனிமேல் இப்படிலாம் இருக்க போகிறது இல்லை. அதனால் வந்து நான் இனிமேல் வந்து ஒரு 4 மாதத்தில் பண்ண முடியாது. நான் வந்து 1 மாதத்தில் நான் ஒன்று மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். அது இப்படி முடியும்? 4 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்குற, 1 kg கூட உன்னால் குறைக்க முடியல. அது இப்படி என்ன பண்ணலான்னு இருக்க? அது எப்படி முடியும்? நான் வந்து ஃப்ரெண்ட்கிட்ட வந்து மேஜிக் மாத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த கிரேட் கிரிகாலுடைய மேஜிக்கை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்தியா? அது என்ன மேஜிக் மாதிரி? அது மேஜிக் மாதிரி. அதை சாப்பிட்டோம்னா 1 மாசத்துல வந்து நான் சரு சரு சருன்னு உன்ன மாதிரி ஆயிக்கணும். என்ன மேஜிக் மாதிரி தெளிவா சொல்லு. அது வந்து ஃபேட் பர்னர்ஸ். அதை எடுத்தனா என் உடம்புல இருக்க எல்லா கிட்ட சுத்தியும் குறைச்சி விட்டுரும். வீட்டில் உட்காந்தபடியே நான் உடம்பு குறைக்கலாம். ஃபேட் பர்னர்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்படி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் உன்னை செக் பண்ணி சொல்றேன். இது பாரு, என்னெல்லாம் இருக்கு பாரு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே ஃபேட்டாக இருக்கணும்னா நம்ம தேடுறது ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் தான். ஏதாவது பண்ணி சீக்கிரமாக வெயிட்டை குறைச்சிட முடியாதா, ஃபேட்டாக கரைச்சிட முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், பில்ஸ், ஃபேட் பர்னர்ஸ். இதை யூஸ் பண்ணால் அப்படியே ஃபேட் மெல்ட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஃபேட் பர்னர்ஸ் ஃபேட்டை பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? இன்னைக்கு மார்க்கெட்லேயே பீக்கில் இருக்க ஃபேட் பர்னரை வாங்கி ஒரு ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கு. அதாவது யூஸ் பண்ணி பார்த்து என்னோட ஃபீட்பேக், உண்மையிலேயே ஃபேட் லாஸ் ஆச்சா, இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றத ஒரு 7 நாள் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் இன்னைக்கு மார்க்கெட்லேயே பீக்கில் என்ன ஃபேட் பர்னர் சேல் ஆகுதோ அதை வாங்கிட்டு வரலாம். நல்ல ஃபேட் பர்னர் மார்க்கெட்ல பீக்ல போறது 10 கேஸ் எப்படி? இது வந்து எப்படி இல்லையா? எவ்வளவு கேப்சூல்ஸ் வந்து 100 கேப்ஸ் ரெண்டுமே 160. ஓகே, இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு ஃபேட் பர்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பிட்ரா பேஸ்டு, இது கெஃபைன் பேஸ்டு. ஸோ போய் ரிசர்ச் பண்ணலாம் என்னென்ன இருக்குன்றத. டேட் என்ன, வெயிட் என்னன்றத பாத்துருவோம். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 15 செப்டம்பர். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னைக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எபிட்ரா பேஸ்டு ஃபேட் பர்னர். ஓகேங்களா, மெத்தல் ரைன் யூஸ் பண்ணிடலாமா? ஐயோ, என்ன நடக்க போகுது தெரியல. போடுவோம் 1 கேப்சூல் பேடு. இது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட் பர்னரை போடுவோம். எம்டி ஸ்டோமக்கில் தான் போட்டிருக்கேன். ஓகே, போட்டாச்சு. இதில் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அந்த டீட்டெயிலாம் எதுவுமே இல்லை. இப்போ வாங்க வாக்கிங் போலாம். ஓகே, டேட் செக் பண்ணுவோமா? இன்னைக்கு வந்து 22. ஓகேவா, 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெயிட் செக் பண்ணுவோம். ஒன் பாயிண்ட் செவன் கேஜஸ் இன் 7 டேஸ். சூப்பர்ல. அப்போ மாசத்துக்கு 7 கிலோ குறைச்சிடலாம் ஈஸியா இந்த ஃபேட் பர்னர்ஸை யூஸ் பண்ணா. அப்படி தானே நினைக்கிறீங்க? இதை பார்த்த உடனே நான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூவை சொல்றேன். வெறும் 7 நாள் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா,
இதில் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ டே ஒன்ல இந்த டேப்லெட்டை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த டேப்லெட் ஒன்று எடுத்துகிட்டு வாக்கிங்க்கு போனேன். ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஃபீல் எப்படி இருந்ததுன்னா வந்து வயிறெல்லாம் வந்து குத்த ஆரம்பிச்சிச்சு சுருக்கு சுருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதாவது வாமிட் வரல, வாமிட் வரா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது, மாதிரி வாந்தி வரா மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. மேபி எம்டி ஸ்டொமக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஸ்வெட்டிங் அப்நார்மலாக வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம ரன்னிங் போனால் எவ்வளோ ஸ்வெட்டிங் வருமோ அந்த மாதிரி நடக்கும்போதே வந்து அப்நார்மலாக ஸ்வெட்டிங் இருந்தது. இதுதான் வாக்கிங் போகும்போது நான் ஃபீல் பண்ணது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு பூரா வந்து லைட்டாக தலைவலி ஹெட்டேக் இருந்துக்கிட்டே இருந்தது. தண்ணி தாகம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தது. த்ரூ அவுட் த டே வந்து வாட்டர் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஏன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியை வந்து ஹைட்ரேட்லேருந்து டீஹைட்ரேட் பண்ணுது. தண்ணியை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது, பாடி ஓவர் ஹீட் ஆகுது. இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சுத்தமாக தூக்கமே கிடையாது. இதில் கெஃபைன் கண்டென்ட்டும் எபிட்ராவும் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கமே கிடையாது. ஸோ டே ஒன் இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ரெண்டாவது டேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா தூக்கமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு நாள். ஸோ அதோட கண்டினியூவாக வந்து தூக்கம் இல்லாமல் நான் படுக்கிறதுக்கே நாள் ஆனதுனால எந்திரிச்சதே மார்னிங் 10:30 ஆகிடுச்சு. இப்போ எந்திரிக்கும் போதே பயங்கர ஒரு மாதிரி தலைவலியாக இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. வந்து கண்ணாடியில் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பாடியோட டெம்பரேச்சர் ஏறுறதுனால அதோட சைட் எஃபெக்ட்ஸாக வந்து கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தேன் இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது. இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் மாத்திரையை வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் போட்டேன். எந்திரிக்க லேட் ஆனதுனால அன்றைக்கி எந்த வித ஒர்க் அவுட்டும் பண்ணலை. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் போட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹாஃப் அன் அவரில் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம சாப்பிட்டா செரிக்கலைன்னா ஒரு மாதிரி எதிர்த்துட்டு எழுத்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாத்திர கெமிக்கல்ஸ் வந்து எந்த வித ஒர்க் அவுட் கொடுக்காதனால எதிர்த்துட்டு எழுத்துட்டு வருது. நெஞ்செல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்ட சாப்பாடும் வந்து டைஜஸ்டே ஆகலை, பசிக்கவே இல்லை. அன்னைக்கு டேவும் த்ரூ அவுட் த டே அப்படியே போச்சு. ஓகே இன்னைக்கு டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ணால் திரும்ப அதே தான். இன்றைக்கும் வந்து சுத்தமாக தூக்கமே கிடையாது. இப்போ டே த்ரீ வந்து எந்திரிச்சேன். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லை. ஸோ எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் என்னால் வந்து எப்படி சொல்கிறது கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தலைக்கி குளிச்சிடுவோன்னு சொல்லி எந்திரிச்சவொடனே தலைக்கி குளிச்சுட்டு வந்தேன். குளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நார்மலாக வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 40-50 முடி கொட்டும். இது எல்லாருக்குமே யூஷுவல், உங்களுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணதுனால டபுள் த ஏர்ஃபால்னு சொல்லலாம். ரொம்பவே அதிகமாக கொட்டிச்சு. வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது கண்ணெல்லாம் ரெட் கலர் ஆகிடுச்சு. அப்படியே ஹீட், அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு பாடி. ஏர்ஃபால் இன்னும் அதிகமாக இருக்குது. வார வார முடி வந்துக்கிட்டே இருக்குது. வீடு சுற்றி பார்த்தா ஃப்ளோரில் எல்லா இடத்துலையுமே வந்து என்னோடய யார் தான் இருக்குது. ஸோ இது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. கண்டினியூவாக இதே ஃபாலோ பண்ணோன்னா ஒரு மாதம் இருக்கிற மொத்த முடியும் போயிடும் போல இருக்குது. ஏதோ இருக்கதே கொஞ்சம் முடி, இதுவும் போயிடுச்சுரா எப்படி, இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ ஓகே இந்த டேப்லெட் வந்து இப்போ 3 நாள் எடுத்துரும், இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு டேப்லெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து டேப்லெட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட் தான் வந்து டே 4 யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு என்னென்னா முதல்ல ஷார்ட்கட்ஸை யாருமே வந்து யோசிக்காதீங்க. இப்போ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அதை தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேருக்கு வந்து ஏதாவது பண்ணி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்மளோட இன்னர் பிரெயின் தான். இதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான வேலை பார்க்கணும். ஷார்ட்கட்ஸே தேடக்கூடாது. அப்போ நம்ம அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, எப்படி வெளில வர்றதுன்னா நல்லா ஃபோக்கஸாக பாசிட்டிவான திங்ஸை நீங்கள் பண்ணணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு குக்கு எஃப்எம்ல வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ்ன்ற புக்கை கேட்டேன். உண்மையிலே இந்த புக்கை கேட்கும்போது நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணேன். சில சமயம் நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க, உங்க டெசிஷன்ல கிளியரா இருங்க. குக்கு எஃப்எம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லைப்ரரி. அதாவது புக்குகளை ஆடியோ ஃபார்மேட்ல வந்து அவங்க மாற்றி அதை நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 10,000 புக்ஸ் இருக்குது. அதுவும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 4.5 ரேட்டிங் இருக்குது. ஒரு நல்ல ஆப், நம்மள மாதிரி வெயிட் லாஸ் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை ஒரு குக்கிங் பண்ணுறீங்கன்னா அப்படியே காதில் மாட்டிகிட்டு இதை கேட்டுக்கிட்டே வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய மோட்டிவேஷன், பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை லேர்ன் பண்ண முடியுது. அதனால் மறக்காமல் வந்து நீங்களும் இந்த குக்கு எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள். இதோட வருஷம் சந்தா பார்த்தீங்கன்னா
399 ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்மளோட டிடிஎஸ் 50 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 199 தராங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, கேட்டு பயன்பெறுங்க. இப்போ டே 4 பற்றி பார்ப்போம். இப்போ வந்து டே 4 இந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் சொல்லியிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் ஒரு டேப்லெட் எடுத்தேன், ஈவினிங்கும் டேப்லெட் எடுத்தேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டயர்ட்னஸ் அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் டே பை டே என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டல் ஆகிட்டே இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, தூக்கன்றது சுத்தமாக கிடையாது. பாடி டெம்பரேச்சர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, கண் எரிச்சல் தாங்கவே முடியல. இப்போ வெளியிலலாம் போகும்போது இன்னும் வெயிலெலாம் பயங்கரமாக டெம்பரேச்சர் ஏறும்போது தண்ணி தாகமும் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ வெளியில் போகிற இடத்துல ஜூஸ் அப்புறம் கோகோனட் இந்த மாதிரி வாங்கி பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ டே 4 இப்படி தான் போகுது. ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்தேன். சில டைம் வீட்டில் பண்ணுவேன், நிறைய டைம் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் டே 4 போச்சு. பட் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணதுக்கு இது ரெண்டு போடும்போது டயர்ட்னஸ் அதிகமாக தெரியுது. இப்போ டே 5 இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டே 4 வந்து ரெண்டு டேப்லெட் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமானதுனால இன்னும் டயர்ட்னஸ் அதிகமாக தெரியுது, தூக்கம் இன்னுமே டிஸ்டர்ப் ஆச்சு. பொதுவாகவே இந்த டேப்லெட்ஸ்லாம் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும், இல்லைனா தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து மதியானத்திலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது டேப்லெட் வந்து ஈவினிங்கில் போய் எடுக்கிறதுல ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம்லேயே எடுத்துருவேன். பட் அப்படி இருந்தும் தூங்குறதுக்கு அடுத்த நாள் காலையில் 3:30-4 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டா கூட தூக்கன்றது வந்து வரமாட்டேது, பிறண்டு பிறண்டு படுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ரெகுலர் லைஃபையே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுது. இது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து உண்மையிலே கிரியேட் ஆகுது. இதோட எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா டே 5 நான் ஃபீல் பண்ணது செஸ் பர்னிங். அதாவது வந்து நம்ம உணவு குழாய் இருக்கு இல்லையா, நம்ம தண்ணி குடித்தா போகுது இல்லையா, இங்கேருந்து அடி வயிறு வரைக்கும் எரிய ஆரம்பிக்குது. அல்சர் பேஷண்ட்டுலாம் சொல்லுவாங்களே எரியுதுன்ட்டு, அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். காரமாக எதுவும் சாப்பிட முடியல, காரமானதை விட எதுவுமே வந்து லிக்விடாக தான் சாப்பிட முடியுது, நார்மல் ஃபுட்ஸே சாப்பிட முடியல, எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இது எப்படி தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா மார்னிங் லேட்டாக இருந்துச்சதுனால வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஈவினிங்கும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன், அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் கேனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிற மாதிரி இருந்தது. டே 5 ஓவர் ஆச்சு. டே 6 எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ரொம்பவே இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளமான டேன்னு தான் சொல்லலாம். மார்னிங் வந்து அதே மாதிரி டேப்லெட் போட்டேன், ஆஃப்டர்நூனே வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். இந்த வாட்டி ஜிம்மில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் கேட்கலாம் அப்போ ஃபேட் பர்னரில் எஃபெக்டே இல்லையானா, இல்லை உண்மையிலே எஃபெக்டிவாக இருந்தது. எப்போனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உண்மையிலே நல்ல ஒரு புஷ், ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எடுத்த மாதிரி நல்ல எனர்ஜி இருந்தது, வெயிட் நல்லாவே போச்சு, ஹார்ட் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதோட எஃபெக்ட் என்னன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகிறதுனால நார்மலாக இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 130-140 போதுனா இதில் 170-180 வரைக்கும் போக ஆரம்பிச்சுது ஹார்ட் ரேட்டு. அப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இதை போட்டால் என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடித்தோம். ஈவினிங் வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சதுனால வாக்கிங் போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வாக்கிங்க்கு வந்து வெளில போனோம். வாக்கிங்கில் எப்படி இருந்ததுன்னா, ஸ்லோ ஜாகிங் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது திரும்ப ஹார்ட் ரேட் ஏறுது, கிரிட்டினஸ் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் ப்ராப்பராக சாப்பிட முடியல, இதால் சாப்பிட்ணும்னு நினச்சாலும் சாப்பிட முடியல, டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அதாவது சாப்பிட்றது செரிக்காத மாதிரியும் எதிர்த்து எதிர்த்து வர மாதிரியும் காரம் இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியல, முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கிரிட்டினஸ் தான் இருக்கு. பக்கத்தில் வந்து ஏதாவது ஃபார்மசியில் போயிட்டு பிபி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிபி செக் பண்ண போனேன். எதனால் கிரிட்டினஸ் வருது, லோ பிபி ஆகிடுச்சா இல்லை ஐபிபி ஆகிடுச்சான்ட்டு சொல்லி போய் பார்க்கும்போது என் கை சைஸுக்கு அந்த பிபி ஸ்டாப்பே வந்து பத்தலை, அது ஒரு காமெடி ஆகிடுச்சு. சரி ஃபோர் ஆர்ம்ஸில் போட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 120 இருக்கணும், 170 மேலே காட்டுது. ஸோ இவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் உங்களோட மூட் ஸ்விங்கு எப்படி இருக்கும்ன்றத பாருங்கள். இது வந்து த்ரூ அவுட் த டேவே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதனால தான் நிறையா பேர் வந்து டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக கோவம் வரும்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ்னு படிக்கும்போது, நீங்கள் ஃபேட் பர்ன் சைட் எஃபெக்ட்னு படிச்சிங்கனால தெரியும், தூக்கம் வராது, வாமிட்டிங் வரும், இது எல்லாமே எனக்கும் இருந்தது. ஓகேவா? அதனால் வந்து இவ்வளோ பிபிலாம் வருதுன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க ஃபேட் பர்னர்ஸில் சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதுக்கு மேலேயும் நிறையா இருக்கலாம். இப்போ டே 7 எப்படா டே 7 ஆகும், இந்த ஃபேட் பர்னர் அதோட நிறுத்தலான்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது. உண்மையிலே இந்த மாதிரி தலைவலியெல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்மளால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து தலைவலி இருந்தது. இருந்தாலும்
நான் ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாவது ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணேன், என்னோட ரெகுலர் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நார்மல் லைஃப்பில் என்னெல்லாம் பாதிச்சுதுன்னா நார்மலாக சாப்பிடவே முடியல, ஓகேங்களா? சுத்தமாக வந்து உள்ள வயிறெல்லாம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லிக்விடாக தான் எடுத்துக்கிட்டேன், அதிகமாக லிக்விட் ஃபுட்ஸாக எடுக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபேட் லாஸ் பண்ணணும் போது இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மன நிம்மதி சுத்தமாக போயிடும், உங்களால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நானாவது வந்து இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், திரும்ப வந்து வாக்கிங் போகிறேன், என்னால் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியுது. இதுக்கு பின்னாடி எழுதியிருக்கிறதே அதுதான். இது என்ன தான் இந்த ஃபேட் பர்னர்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் நான் வாங்குறவர்கிட்டயே கேட்டேன், அவரே சொல்கிறார் இது வந்து ஃபேட்டெல்லாம் பேர்ன் பண்ணதுங்க, மெட்டபாலிசத்தை தான் பூஸ்ட் பண்ணும், அது பேர் தான் ஃபேட் பர்னர். ஃபேட் அப்படியே பேர்ன் பண்ணிடுமா? நினைச்சீங்க கண்டிப்பா அது நடக்க போறது கிடையாது. உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்க போறீங்க, ஸ்ட்ரெஸ் ஏத்திக்க போறீங்க, உங்க முடியை இழக்க போறீங்க. மேபி முடின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொட்டலாம் கொட்டாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இதை ப்ராப்பர் கைடன்ஸில் பண்ணணும், அதுதான். இப்போ முடி கொட்டுது, அப்போ முடி கொட்டாமல் இதை எடுக்க முடியாதானா? இதுக்கேற்ற நீங்கள் வந்து ப்ரிகாஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி கொட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் இது நமக்கு தேவையா அங்கே தான் நம்ம யோசிக்கணும். இது யாருக்கு தேவை? அப்போ எதுக்கு இதெல்லாம் விற்கிறாங்க? மார்க்கெட்டில் எதுக்கு இதை லான்ச் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ப்ரோ அத்லெட், ஒரு பாடி பில்டரா இருக்காங்க, அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜை சிங்கிள் டிஜிட்ல கொண்டு வந்து மசில் மாஸை ஷோ பண்ணணும். அவங்களுக்கு அந்த காம்படிஷன் பண்றதுக்கு பேரே ஷோ. அவங்க அங்க போய் நிற்கும் போது அந்த பக்காவான ஃபேட்டே இல்லாத மசிலை காட்டணும் போது சிங்கிள் டிஜிட் போனாதான் வந்து சாத்தியம். இது வந்து உண்மையிலேயே அன்ஹெல்த்தி. அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ப்ராப்பர் கோச் இருக்காங்க, இதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸோட அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், யாரோ சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க யூஸ் பண்ண சொன்னாங்க, அப்படின்னா எனக்கு என் ட்ரைனர் சஜஷன் பண்ணாரு, இல்லை ஒரு யூடியூபர் சொன்னார், இதில் சைட் எஃபெக்ட்ஸே கிடையாதுன்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், வெறும் 1.7 kg தான் ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் எனக்கு குறைஞ்சிது, ஓகேங்களா? இது ரெகுலராக நடக்க போகிறதில்ல ஸ்டார்டிங்கில். இதை நம்ம இதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால என்னால் 2 kg குறைச்சிருக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டு ஒரு 3600 செலவு பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஆன செலவெல்லாம் பாருங்களேன், எல்லாம் லிக்விடாக குடித்தேன், ரெகுலர் லைஃப் பாதிச்சுது. இதெல்லாம் தேவையா அப்படின்னா என்னோட சஜஷன் யார்னா ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணும் வெயிட் லாஸ்க்குன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் இதை தூக்கி குப்பையில் போடுறேன். இது ஃபேட் பர்னரா? நான் போறேன்.